ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் பெட் பிளாக்ஸ். இந்த வீடியோ யாருக்காக பார்த்தீங்கன்னா, அக்வேரியம் லவர்ஸ்க்காக தான். இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைலேருந்து அக்வேரியம் ஃபிஷ் வளர்க்குறீங்க, அவங்க ஹாபியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக பிளான்டட் அக்வேரியம், மெரேன் அக்வேரியம் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நீங்கள் ஆசைப்படுவீங்க. அது எப்படி நீங்கள் ஈஸியாக பண்ணுறது பிளான்டட் அக்வேரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இந்த வீடியோ பார்த்து நீங்களே ரெடி பண்ணிக்கலாம், அப்படி இல்லை எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் இருக்குது, எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்களே வந்து செஞ்சு தருவோம், சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி தருவோம். இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக புரியும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு பிளான்டட் டேங்க் வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயினாக என்னென்ன தேவைன்னு பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா பிளான்டட் ஸ்டாண்ட் வேணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செடிஸ் வேணும், பிளான்டட்ஸ் வேணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அது க்ரோத் ஆகிறதுக்கு வந்து லைட்ஸ் வேணும். அப்புறம் வந்து நீங்கள் ஒரு டேங்க் செட்டப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நல்ல ஒரு டாப் ஃபில்ட்ரேஷன் செட்டப் வேணும், ஃபில்ட்ரேஷன் செட்டப் நல்லா பண்ணணும் பிளான்டட் டேங்க்கில். அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏக்கரே இல்லை ப்ரோ, நாங்கள் ஏக்கரே வந்து இந்த மாதிரி பிளான்ட் டேங்க் செட் பண்ணியாச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த செடியெல்லாம் க்ரோத் ஆகலை அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோ மெயினாக பாருங்கள். நம்மகிட்ட இங்கே பாருங்கள், இப்போ டிஸ்பிளேயில் ஒரு டேங்க் இருக்குது, அந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் அக்வேரியம் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மாலிஸு அந்த மாதிரி ஃபிஷஸ் நம்ம போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு மல்டி ஃபிஷஸ் போடும்போது உங்களுக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இதுதான் மெயினாக வாஸ்து மீன் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வாஸ்து மீன் பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் நீங்கள் எடுத்துக்கோங்க, வீட்டுக்கு வாசலில் நீங்கள் இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர எல்லா திசையுமே இந்த ஃபிஷ் டேங்கில் இருக்க மீன்களே வாங்கிட்டு போயிடும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருப்பீங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாண்டு போடக்கூடாது பிளான்ட் அக்வேரியமில். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் போகணும். அந்த ஃபெர்டிலைசர் தான் வந்து நம்ம வைக்கிற பிளான்ட்டை வந்து நல்லா க்ரோத் பண்ணிவிடும். அதுக்காக வந்து நம்ம ஃபெர்டிலைசர் போடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 3 feet டேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 3 feet பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பரவுற மாதிரி ஒரு லேயர் வந்து ஃபெர்டிலைசர் போடணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 kilos வந்து ஃபெர்டிலைசர் தேவைப்படும். அந்த 5 kilos வந்து நீங்கள் வாங்கி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்டு வந்து பிளான்ட் இருக்கக்கூடிய சாண்டை வாங்கிட்டு அதுக்கு மேலே செகண்ட் லேயராக வந்து அப்ளை பண்ணிடணும். நீங்கள் வாட்டர் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஏற்கனவே நம்ம வாங்கி வச்சோமோ அந்த பிளான்ட்டை வந்து சிங்கிள் சிங்கிளாக ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே நட்டு வச்சுக்கணும். நட்டு வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா வந்து ஃபில்ட்ரேஷன் ஆன் பண்ணிடணும். ஃபில்ட்ரேஷன் ஆன் பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து கம்பல்சரியாக வந்து ஒரு நாளைக்கு 2-4 hours வந்து லைட் போடணும். அப்போ தான் வந்து பிளான்ட் நல்லா க்ரோத் ஆகும். அப்படி பிளான்ட் க்ரோத் ஆன பிறகு ஒரு 2 நாள் கழித்து நீங்கள் மீனை விடலாம். நீங்கள் டைகர் ஃபிஷ்ஷு, மாலி, கப்பீஸு அந்த மாதிரி பலூன் மாலி அந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து நம்ம விடலாம். அப்புறம் வந்து கோல்டு ஃபிஷ் அந்த எல்லாமே விடலாம். இப்போ நீங்கள் வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் திரும்ப இருக்கீங்களோ அதுக்கு மேலே வந்து ஒரு மீன் வச்சு நீங்கள் அந்த மாதிரி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் இது வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.